உலகத்தில் இப்படி ஒரு இனத்தை காட்டுல உலகம் புற மனித நேயம் பேசுவான், தமிழன் மட்டும்தான் உலகில் உயிர்மை நேயம் பேசினான். குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பைபிள் கிறிஸ்துவ மக்களுக்கு, பகவத்கதை இந்து மக்களுக்கு என்று வேதங்களை பிரித்து பிரித்து வைத்தார்கள். உலக பொதுமைக்கு வைத்தவன் நம்மின மூதாதை வள்ளுவ பெருமகனார். அவன் போதிக்காததை உலகில் எந்த ஞானியும் போதிக்கல, சிந்திக்கல. தோல்விக்கு இரண்டே காரணம் தான், ஒன்று யோசிக்காம செய்வது, இன்னொன்று யோசிச்ச பிறகு செய்யாம இருப்பது. யார் சொல்ற? பகவான் கிருஷ்ண பரமாத்மா. சரி என்று தெரிந்தவுடன் அதை செய்யாமல் இருப்பது தோல்விக்கு காரணம். சீன ஞானி கன்ஃபியூசியஸ். இதெல்லாம் எல்லாரும் இப்படி கற்பிச்சுட்டு வர்றாங்க. நம்ம தாத்தன் வர்றான், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். இவர்கள்லாம் பிறக்கவே இல்லை, பாடிட்டு போயிட்டான். இதெல்லாம் நான் ஒரு தத்துவம் படிச்சு வியந்துட்டேன். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறேன். என்ன பிலாசபி? அப்புறமா படிச்சு பாக்குறேன், எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. அவன் பரம்பரை கருவாவதுக்கு முன்னே பாடி வச்சுட்டு போனான் என் பாட்டேன். எண்ணம் போல வாழ்வு, ஐயா அப்துல் கலாம் பேசிட்டே வந்தாரு, உயர்வாக எண்ணுங்கள், கனவு காணுங்கள். அவன் போட்டான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரம் உள்ளத்தனைய உயர்வுனா. அவன் பாடாது என்ன இருக்கு? என்ன இருக்கு? கல்வியின் பெருமையை எந்த வேதங்கள் கற்பிக்குது? தொட்டனை தூரும் மணல் கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று வர்றான். நீ பெருசாலாம் ஒண்ணு விடுகிற வாழ்க்கையில் அவனை தாண்டி நன்னெறி சொன்னவன் உலகத்தில் எவனும் கிடையாது. ஆல்பர்ட் சுவிஸ் இருந்து பிரான்ஸ் நாடுகள் போய் காடுகளில் போய் பழங்குடி மக்களுக்கு பணி செய்ய போறார். சேவை செய்ய வந்தவர்னு தெரியாம தீவிரவாதியின் பிடிச்சி உள்ள போட்டான். 100 நாள் சிறையில் கிடந்தார். அப்போ படிக்க ஏதாவது புத்தகம் வாங்கிட்டு வாடான்னா நண்பன்ட்ட, அவன் ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்துட்டான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பொருளாதாரம் மருத்துவம் இசை இதில் முனைவர் பட்டம் பெற்ற மாமேதை ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு மிரண்டுட்டான். எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன், இப்படி வாழ்க்கைக்கு ஒரு நன்னறி சொன்ன ஒரு நூலை நான் படித்ததே இல்லை என்று அவன் வியந்து போன நூல் திருக்குறள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லியோ டால்ஸ்டாய் என்ற ஒரு பேரறிஞர், ஆகப்பெரும் எழுத்தாளர், அண்ணல் காந்தியடிகளுடைய நண்பன், அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டே இருப்பார்கள். இந்த கடித பரிமாற்றத்தில் ஒரு தடவை கடிதத்தில் கண்ணீர் துளிகள் இருக்கிறது. அன்பு பரிவு இரக்கம் கருணை இப்படி சொற்கள் பரவி கிடக்கு. மறுபடி காந்தி எழுதிக்கிறார், டால்ஸ்டாய் என்ன உன் கடிதத்தில் இப்ப நிறைய இந்த அன்பு பரிவு இரக்கம் கருணை இப்படி சொற்கள் நிறைய கிடக்குது என்ன? அது ஒண்ணு இல்லை, திருக்குறள்னு ஒரு நூலை படிச்சேன், அதுல இருந்து எனக்குள்ள பெரிய மாற்றம் வந்துருச்சு. அப்படி என்னப்பா நூலு? அது என்ன நீ படிச்ச? ஏ ஓ நாட்டில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்னு ஒரு தெளிவாயா, திருக்குறள் ஒரு நூல் அப்படியா? உடனே வாங்கி படிக்கிறார். இந்தி பதிப்பை படிக்கிறார், இங்கிலீஷ் பதிப்பை படிக்கிறார். காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? இன்னொரு பிறப்பு என்று எனக்கு ஒன்று இருக்குமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். அதற்கு காரணம், திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே ஒரு முறை நான் படிக்க வேண்டும் என்பது. ஆனால் பிறந்த நாம திருக்குறளை படிச்சோமா? இல்லை. அதுதான் பிரச்சனையே இங்க. அவன் எல்லாம் பாடிட்டான், என் உடன் பிறந்தார்களே எல்லாம் பாடிட்டான் நம்ம பாட்டேன். இப்ப நாங்கெல்லாம் அரசாட்சி செய்யறதுக்கெல்லாம் பெரிய கோட்பாடு கொள்கையெல்லாம் வைத்துக்கொண்டில்ல, அவன் பாடிட்டான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முடிஞ்சு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண், உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை ஒன்றும் நீங்கா நிலம் ஆள்பவருக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். அதை பாடிச்சுட்டு அதுபடி நடந்தா போதும். 1.5 அடியில் ஏன் பாடி வச்சு போனா? ஏன் 2 அடியில் 2 அடியா முழுக்க பாடல? காலடியா இடம் விட்டான். இதை படித்து பொருள் புரிந்து கொண்டு எதிர்கால என் தமிழ் பிள்ளைகள் இதன்படி நடந்து காலடி பதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலடியை விட்டுட்டு போ.
பெருமையோடு சொல்லுங்கள், உலகில் எல்லோரும் நீங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நாங்கள் உங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமையோடு சொல்ல. என் அன்பு பிள்ளைகளே, அலெக்ஸ் குலியர் என்று தட்டுங்கள், அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் என்று தட்டுங்கள், உங்கள் வலையொலியில் வரும். ஒரு கரும் ஒரு வெள்ளை பலகையை வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறான். உலகில் ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று பாடம் நடத்துறான். எனக்கு தெரியும், நான் ஆகப்பெரும் இனத்தின் மகன். ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, அடுத்தவன் வந்து உன் பெருமையை உன் தகுதியை அறிவிப்பதற்கு இடம் கொடுக்காதே, நீயே எழுந்து சொல் நான் ஆக சிறந்தவன் என்று. யார் சொல்றா? ஜூலியஸ் சீசர். அதே தான் நானும் சொல்றேன், நான் ஆக சிறந்தவன். உலகின் மூத்த குடி, எவ்வளவு பெருமை மிக்க இனத்தின் பிள்ளைகள்னா எப்படி இருக்கு பாரு. பாரதி நமது பாட்டு இருக்கானே, எல்லாருமே உலகம் புற கோயிலுக்கு போனா, அல்ல எங்க போனா, பள்ளிவாசலுக்கு போனாலும் தேவாலயங்களுக்கு போனாலும் மண்டிட்டு, எனக்கு கைகாலுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல புத்தியை கொடு, இப்படிதான் வேண்டிட்டு இருப்பான் பாரதி. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த உலகத்திலே ஒருத்தன் தான் கேட்டான். ஒரே ஒருத்தன் தான் போய் எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தா, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிக அடிவுடன் ஏன் படைத்தான் கேட்டான். அவனுக்கு இதே பிரச்சனை தான். ஏ, பூரா பேல அறிவு கேட்டவனா இருக்கான், என்னை போய் அறிவாளியை படைச்சு ஒருத்தர் ஒன்றும் புரிய மாட்டுது. நமது பாட்டன் தீரன் சின்னமலை பாருங்க, வெள்ளக்கார தூக்கு தண்டனை பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. அது வந்து தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும்னு சீமான் சொல்றாரு, நான் சொல்லல, என் பாட்டன். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? யார் முழக்கத்தை முன்வைத்தார்? அன்று என் பாட்டன் தீரன் வைத்தான், அவன் பேரை சீமான் வைக்கிற, அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் வெள்ளக்காரங்க தூது விடுறாங்க, தீர சின்னமலை நீயே ஆண்டுக்க, வரி வசூலிச்சுக்க மக்கள்கிட்ட, பாதியை நிர்வாகத்துக்கு வச்சுக்க, பாதியை எங்களுக்கு அப்பமா கட்டி விடு, அதுக்கு ஆள்ற உரிமையை உனக்கு தாரம்னு. டேய் பாருங்க, யாரு நாட்டை ஆள்வதற்கான உரிமையை யாரு தருவது? என் தாய்நிலத்தை ஆள்கிற உரிமை அந்நியன் நீ என்னடா எனக்கு தருவதுன்னு. அதெல்லாம் தர முடியாது, கப்பெல்லாம் கட்ட முடியாது, போடான்ட்டாரு. தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. தூக்கு கயிறுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு அந்த அதிகாரி, தூக்கு கயிறை எடுத்துக்கிட்டு வாரான். அந்த கயிறை படக்கென்று வாங்கி பறித்து தன் கழுத்தில் மாட்டிக்கிட்டு தள்ளி விடுறார். போட, என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என் எதிரினி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாறு பதிவு செய்யக்கூட வைக்கிறார். எப்படிப்பட்ட வீரனுடைய பேரங்கள் பேத்திகளும் இப்படி பைத்தியக்கார கூட்டமா மாறிக்கிட்டு எதை செய்யறது தெரியாம. தன்மானத்துக்கென்று இயக்கம் கண்ட இனத்தின் பிள்ளைகள், சுயமரியாதைக்கென்று கட்சி கண்ட இனத்தின் கூட்டம், அவமரியாதை சின்னமாக அவமான சின்னமாக அழைது. பொங்கலுக்கு 1000 ரூபா இனாம்னா வரிசையா நிக்குது இந்த பக்கம். இங்க பாருங்க, சாலை இந்த பக்கம் ரேஷன் கடை நியாய விலை கடை 1000 ரூபா வாங்க, இந்த பக்கம் டாஸ்மாக். ஏன்னா நீங்க அந்த காட்சியில பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அங்க 1000 ரூபா வாங்கி இந்த பக்கம், அதுக்குதான் கொடுக்கறது. எப்படி ஆசனம் மட்டும் வந்துடும்ல, அதுக்குதான். என் அன்பிற்குரிய பிள்ளைகள், தாய்மொழியின் மீது பற்றுக்கள். தமிழ் எழுத படிக்க பேச தெரியாது என்பதை பெருமையோடு பேசுவது மாதிரி ஒரு அறிவழித்தனம் ஒண்ணுமே கிடையாது. ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்பதல்ல நமது பிரச்சனை, ஆங்கிலத்திலேயே அனைத்தையும் படிக்க வேண்டாம் என்பதான். என் நாட்டு வரலாறை, என் நாட்டு வேளாண்மையை, என் புவியியலை நான் எதுக்கு இன்னொருத்த மொழியில படிக்கணும்? நான் ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன் உங்ககிட்ட, அடுத்தவன் மொழி எப்படி உங்களுக்கு அறிவாகும்? இது எப்படி அறிவாகும்?
இப்போ எனக்கு ஆங்கிலம் வர தெரியாது. அமெரிக்காவில் என்னை கைது செஞ்சான். கைது செஞ்ச உடனே அவனுக்கு தெரியுது சீமான்ட்ட பேசுறதுக்கு ஒரு தமிழனை கொண்டு வரணும்ன்ட்டு. எழுத்தாளர் சுஜாதா சொல்றார் இல்ல, தமிழ் படிப்பதற்கும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கும் சம்பந்தப்படுத்தி குழப்பிக்கிறாதீங்கிறது. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா அவரோட பேசுவதற்கு உலக நாடுகள் தமிழை கற்றிக்கொண்டு ஓடி வரும், கற்றுட்டு வரும். தாய்மொழியை பற்றி ஒரு சீனர் பேசி ஒரு வலைவழியில் ஒரு காட்சி வருது, என்ன பாருங்க, பகிரியில் இருக்கு, உங்க பகிரியில் இருக்கும் பாருங்க. வெள்ளக்கார மொழி அதுக்கு பிச்சை போட்டது தமிழ். நம்ம மொழி இல்லைன்னா ஆங்கிலம் ஏது? நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்மளுடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்மளுடைய கொல் அவனுடைய கில், நம்முடைய உடனே அவனுடைய சடனே, நம்முடைய பேச்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பீச்சு, நம்முடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் பஞ்சு. என்ன பொய் சொல்ல நினைக்கிறீங்களா? ஆயிரக்கணக்கான சொற்களை கடன் கொடுத்தது தமிழ். இன்னும் எத்தனை மொழி ஆய்வியல் அறிஞர்கள், சொல்லியல் அறிஞர்கள், என்னுடைய அப்பா அருளியார் என்ன இருக்காரு, சொல்லிக்கொண்டே போகலாம். தாக்கு தாக்கு, ஒரு ஏ போட்டு அட்டாக்கு, அவ்வளவுதான். நம்ம பேசிட்டு இறங்கினா ஸ்பீச் பிரமாதமா இருக்கு. டேய், பேச்சு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தொலைக்க வேண்டியதானே, அது ஒரு எஸ்ஸை போடணும். இவனுக்கு சோ சோ அப்படின்னா அடுத்த வார்த்தை வராது. சோ இல்லைன்னா சோறு இறங்காது தமிழனுக்கு. பெரிய கல்வியாளன் கூட நீங்க சொல்றதுக்கு கரெக்ட் தான் சீமான், பட் ஆனா ஏ ஒண்ணு பட்டு சொல்லு, இல்ல ஆனா சொல்லு. நீங்க 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 வேணா நீங்க கவனிங்க, தொலைக்காட்சியில இருந்து அண்ணன் சொன்னங்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் கவனிச்சுட்டே இருந்தல, பெரிய அறிஞர் இருப்பாரு, பட் ஆனா அது ஏதோ பழகிட்டான், இது ஒரு மொழின்னு உருவாக்கிட்டான். ஏதாவது பேசுனீங்க, சரி ஓகே ரைட்டு, டே இங்க வாடா, ஒன்னு சரி சொல்லு, இல்ல ரைட்டு சொல்லு, இல்ல ஓகே சொல்லு, அது என்ன மூணையும் சேர்த்து சரி ஓகே ரைட்டு. ஏய், கடைகளுக்கு போனா இங்கு அது கடையில் எழுதிப்பா, லெமன் சாதம் ரெடி. ஆனா தமிழ் லே ம இன் லெமன் சாத இம் சாதம், தமிழ் எழுத்துப்புறம் தமிழ் தான், ரெடி ரே ரெடி, இது எழுத்துப்புறம் தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம், நடுவில் ஒரு சமஸ்கிருதம் சாதம். இப்ப என்ன நமக்கு தோணும், படிக்கும் போல என்ன தோணும்ல, லெமன் சாதம் ரெடி இருக்கு உனக்கு ஒரு நாள் அடி. அதாவது தாய்மொழியை இப்படி தெருவில் வச்சு அடிச்சு கொலை செய்யற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் தான். ஒன்னு முடிச்சிருந்துட்டான், எந்த இடலையும் மரக்கடை கிடையாது. டிம்பர் டிப்போ அங்க போனா மருந்தகத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து மெடிக்கல் ஸ்டோர், அது எப்படி இல்லது மே ஆங்கிலத்தில் இல்ல டி க இல் இஸ் மெடிக்கல் ஸ்டோர் இஸ் போட்டு, இதுக்கு பேர் என்ன, தமிங்கிலம் தங்கிலீஷ். இப்ப நம்ம எல்லாம் யாரு, தமிழர்கள். மொழி திரியும் போது இனம் திரியுது, இனம் அழியுது. 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இல்ல, தமிழ்நாடு சமஸ்கிருதம் கலந்தான். வணக்கம் நமஸ்காரம்னா போ கன்னடனா போயிட்டான். அதுதான் ஹிந்தியில நமஸ்கார், இவன் நமஸ்காரம் போயிட்டான். எல்லாம் துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் இன கூட்டம் காலடியில் ஒடுங்கி சுருங்கி வீழ்வதற்கு காரணம் மொழியை இழந்தது, தன்னின வரலாற்றை மறந்தது. என்னை சொல்லுவாங்களே பயப்படவே மாட்டான்னு, ஏன்னா என் இன வரலாறு எனக்கு தெரியும். அஞ்சு பதம் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அத புரிஞ்சு, தமிழுக்கும் அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். அது ஒரு மொழி கிடையாது, என் உயிருக்கு நேருங்கிறான் புரட்சி பாவலன். தமிழுக்கும் அமுது என்று பேர், அது என் தமிழுக்கும் அமுதுக்கும் அமுது என்று பேர், அதுபோல என் தமிழுக்கும் அமுது என்று பேர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம், நம் தாத்தா நாமக்கல் கவிஞர். அது என்ன அமிழ்தம் அவரது மொழி,
அமுது அப்படியே பிரிச்சுக்கிறானே. தமிழ் 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 வேகமாக சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த ஒளி அமிழ்து 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 அமிழ் என்று நீங்கள் தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டே போங்கள். அந்த ஒளி அமிழ்து 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 என்று கேட்கும். மற்ற மொழி மாதிரி இல்லை ராஜா, மம்மி டேடிலாம் அதில் கிடையாது ராஜா. அந்த காணொளியில் அம்மான்னு ஒரு ஆசிரியர் எழுதுனதை நீங்க பார்த்தீங்க பார்த்தீங்கல்ல? ஆ உயிர் எழுத்து, இம் மெய் எழுத்து, மா உயிர் மெய் எழுத்து. என்னது? உயிர் உடல் எல்லாவற்றையும் தந்த புனிதமான உறவு என்பதால் அம்மா என்று. யாரு? தமிழின மூதாதை. இது யாரோ மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வந்த மொழி இல்லை ராஜா. இறையனாரும் எம்பெருமானன் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ன்றான் நக்கிரன். அகத்தியர் போறவர்கள பெட்டிக்கடல பொட்டல் வாங்கிட்டு வந்தது இல்லை ராஜா. அது ஆகச்சிறந்த ஒரு மொழியை பெற்றிருக்கிற பிள்ளைகள் நாம். அது உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. வள்ளல்கள் நாட்டை ஆண்டு பார்த்தது உண்டா? தமிழ் இந்த முன்னோர்கள் தான். பாரி ஊரி காரி பேகன் ஆயினல்லி அதிகமான் என்று ஏழு வள்ளல்கள். தமிழர்கள் ஏன் மனிதநேயவாதிகள் இல்லை, உயிர்மை நேயர்கள் சொன்னேன். வள்ளுவ பெருந்தகையை பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் படிட்டு போயிருக்கலாமே. பதத்துண்டு பல் உறவுகள் ஒம்புக பிழையா இல்லையே, படியிருக்கலாமே. ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடணும்? உயிர்ம நேயம். பதத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புக ஏன் பாடணும்? உயிர்ம நேயம். புறப்பிற வெண்பாமலை பாடுது. வள்ளல்கள்ல கொடையில ஆகச்சிறந்த கொடை எது என்ற கேள்வி வரும்போது ஒருத்தன் கேட்கிறான், கொடுக்கிறது கொடைதான், ஆனாலும் சிறப்பு இல்லை. ஏன்? கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். பசிக்குது, சாப்பிட ஒரு 100 ரூபா விடு, கொடுக்கிறான், அது கொடைதான், ஆனாலும் சிறப்பு இல்லை. ஏன்? கேட்கும் போது கேட்டவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான், சிறப்பு இல்லை. கேட்காமல் கொடுப்பது கொடை, ஆனாலும் அது சிறந்த கொடை அல்ல. அப்ப எது சிறந்த கொடை? கடையலு வள்ளல்களில் பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள். ஏன்? மயில் போர்வை கேட்கல ஆனா போத்தி விட்டான். முல்லை கொடி தேர கேட்கல ஆனா நிறுத்திட்டு நடந்து போனான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது எதுவோ அதுவே ஆகச் சிறந்த கொடை. அதுல என்ன தெரியுது? முல்லை கொடி தேர் கேட்டுச்சா, ஒரு குச்சி ஒண்ணு இருந்தா பார்த்தாத பத்தும் போதும். இல்ல போய் அரண்மனையில் போய் ஒரு சேவகன் அனுப்பி அந்த இடத்துல ஒரு முல்லை கொடி தலையடிச்சிருக்கு, ஒரு குச்சி ஒண்டிச்சுட்டாப்பா முடிஞ்சு. ஆனால் ஏன் அவர் செய்யல? நம்ம அரண்மனைக்கு போறதுக்குள்ள இந்த கொடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா தேரை விட்டுட்டு போனான். பைத்தியகாரத்தனமான செயல். ஆனால் தமிழின மூதாதைகளின் செயலில் மேலாங்கி நிற்பது அவர்களின் உயிர்ம நேயம் என்பதை அன்பு பிள்ளைகள் புரிந்து அறியணும். அது மாதிரிதான் பேகன் மயிலுக்கு போரை போத்தியதும் அகனான் ஒரு பாடுது. தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா அர்த்த மான்வினை தேரன்னு பாடுது. தேர்ல தலைவன் போயிட்டு இருக்கான், அதை அலங்கரிக்க கட்டிய மணிகள் சல் சல்லு சத்தளிப்பிட்டு இருக்கு. காடுகளுக்குள்ள போகும்போது தேரை நிறுத்துன்றான், இந்த மணியின் நாவை அடக்குங்கிறான். ஓட்டி வந்தவன் களிமண்ணை உருட்டி 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 மணிகளை அடைச்சு சத்தம் இல்லாம எழுப்புறான். ஏன்னு கேட்கும்போது சொல்றான், இல்ல இல்ல காடுகள்ல பூக்கள்ல வண்டுகள் சிட்டுகள் தேன் ஒண்டு கொண்டு இருக்கும், இந்த சத்தத்துல பயந்து ஓடிடும். எவ்வளவு பெரிய மூதாதைகள் உன் இன மூதாதைகள் எப்படி இருந்திருக்கான்? எப்படி இருந்திருக்க? மணிநிதி சோழன் தன் மகன் தேர்கால வந்து தேர் சக்கரத்துக்குள்ள மாட்டின் கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான் அப்படின்னு மாடு வந்து ஆராய்ச்சி மணி அடிக்குமா? நம்ம சிரிப்பா, நம்ம எல்லாம் சயின்டிஸ்ட் இல்ல. ராமராஜன் பாட்டு பாடி பால் கறக்கிறாருங்கிறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் நகைச்சுவையா தான் பார்த்துட்டு இருக்கோம். அது அறிவியல் என்பது நமக்கு புரியல. என் பெரிய தகப்பன் நம்மால் வர சொல்கிறார், இந்த இடத்தில் ஒரு தோப்பில்
அடர்ந்து இருக்கிற மரங்களுக்கு இடையில் ஒரு மரத்தை வெட்டும் போது பக்கத்தில் இருக்கிற மரம் பயப்படும் என்கிறார். அடுத்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் குறைந்துவிடும் என்கிறார். உண்மை. நமது மூதாதை மாயோன் புல்லாங்குழலை சேர்த்து பால் கறந்தாரு, நமக்கு சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கதவிடுறாங்கடா அப்படின்னு. மாடை கட்டி போடுது, ஒரு பட்டாசு பக்கத்தில் போடுது, அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா? அப்ப அதிர்வை ஏற்படுத்தும் சத்தத்திற்கு பயப்படுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்காத? ரசிக்கும். அறிவியல் இது. மாட்டு மாடு வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சிருக்குது. மணிநிதி சோழன் மாட்டுக்கு நீதி சொல்லணும்னு தன் மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொன்றான் என்று. இது நடந்திருக்குமா இல்லையாங்கிறது வேற. ஆனால் இது கதையாக கூட இருக்கட்டும், கதையில் கூட தமிழின் முன்னோர்கள் உயிர்மை நயத்தில் நிலைநாட்டினார்கள், நீதியின் பக்கம் நின்று வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்று. கதையில கூட நேர்மையா இருந்தாண்டா, அப்படிதான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு மிகுந்த பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் வேலைன்னு நினைச்சீங்கன்னா அது சரியா வராது. இது ஒவ்வொருத்த வேலை இல்லை, ஒவ்வொருத்தருடைய வேலை என்று நினைத்தால்தான் இந்த சமூகம் மாற்றம் பெறும். என்ன மாற்றம் உங்களுக்கு தேவைப்படுது நீங்க கேட்கல? என்ன மாற்றம்? புரட்சியாளர் பகத்சிங்கிட்ட இந்த புரட்சி புரட்சிங்கிறீங்களா, அது என்ன? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார். உங்களுக்கு தெரியுது, எங்கும் ஊழல், எங்கும் லஞ்சம். நீட்டு தேர்வு எழுத போனா அங்க ஆள்மாறாட்டம் செய்யறான், மால் பிராக்டிஸ் நடக்குது. எனக்கு பதிலாக வேற ஒருத்தன் தேர்வு எழுதிட்டு போயிடறான். நான் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு வந்துடுறேன், தரமான மருத்துவரை உருவாக்குறோம்னுட்டு போலி மருத்துவரை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். நடக்குது. டிஎன்பிசி குரூப் 4 எழுத போனா என்ன நடக்குது? அங்கே நாள் எழுத போனா அங்க வழியிலேயே தாள திருத்தி கதை முடிச்சு இங்கிலீஷ் படம் மாதிரி நடக்குது. இப்ப என்ன நடக்குது? 10 ஆண்டுகளா இந்த மாதிரி தவறு நடந்திருக்குது, அவர்கள் மேல எல்லாம் நடவடிக்கை எடுங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் இப்ப ஏசிடிசி அளவுக்கு பெரிய அதிகாரிகள் ஆயிட்டாங்க, அவங்க கையெழுத்து போட்ட கோப்புகள்லாம் இப்ப தப்பா போயிடும், நடவடிக்கை எடுத்தா விட்டுருங்க. அதான் தவறு சகித்துக் கொள்ளப்பட்டுள்ள ஒன்னு ரெண்டா. ஒரு உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனை ஒன்னு ரெண்டா. தண்ணீர்கா குடிக்க உங்களுக்கு? தண்ணீர்கா? தண்ணீர்கா? ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. இப்ப போத்தல குடிக்கிறீங்க, எத்தனை ஆண்டு குடிப்பீங்க? எத்தனை ஆண்டு குடிப்பீங்க? தாயின் மாரில் பால் குடிப்பது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். ஆனா மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமை! அதை செய்து கொண்டிருக்கோம். 800 கோடி மக்கள், 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்குது. ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க, 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது, நன்னீர் இருக்குது. அது 20 விழுக்காடா எப்படி உயர்த்துவது சிந்திக்காம? 2 விழுக்காடு தான் இருக்கா? வித்தா நிறைய சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்தான் பாருங்க, அவன்தான் உலக உயிர்களின் துரோகி. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. பூச்சி, வண்டு, நாய், நரி, கொக்கு, குருவி, எறும்பு, காக்க, எல்லாத்துக்குமான உயிர் தேவை அது. மரம், செடி, கொடி. அதிலே அறிஞர்கள் எங்க அப்பா நம்மால் வரணும்னு சொல்றாங்க. பூமிக்கு கீழே ஆள் குழாய் போடவே கூடாது, அது உன் நீர் அல்ல, உனக்கானது அல்ல, அது மரம் செடி கொடிகளுக்கானது. நீ மரத்து அது வேறுபடுறதுக்கு முன்னாடி நீ 1000 அடி 2000 அடி கீழே போய் குழாய் போட்டு தண்ணி உறிஞ்சிட்டு வந்தா அது எப்படி வாழும்? இது எப்படி வாழும்? மரம் இல்லைனா என்ன? பூச்சி இல்லைனா என்ன? வண்டு இல்லைனா என்ன? யானை இல்லைனா என்ன? கொக்கு இல்லைனா என்ன? மைனா இல்லைனா என்ன? எல்லாம் செத்தா என்ன? நீங்கள் செத்து போவீர்கள். தேனீக்கள் மட்டும் இல்லாது ஒழிந்தால் 4 ஆண்டுகள் கூட மானுட இனம் உயிரோடு இருக்காது. நான் சொல்லல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நம் தாளாளுடைய அறையில் ஐன்ஸ்டீன் படம் மாற்றிருக்கு. தேனீக்கல்ல என்ன செய்யமான்னு வந்துடும். தேனீக்கல்ல பூக்கும், காய்க்காது.
உற்பத்தி பெருக்கம் இருக்காது, உணவு பஞ்சம் இருக்கும். வண்ணத்து பூச்சி, வண்டு, தேனீக்கள் இதெல்லாம் போய் பூக்களில் தன் உணவு தேவைக்கு தேனை உண்ணுது. அதெல்லாம் தன்னலத்தில் ஒரு பொது நலம்ங்கிறான். இந்த சேவை பொருளாதாரத்தில் ஐயா கேசி குமரப்பா, ஜேசி குமரப்பா எழுதுனதுல சேவை பொருளாதாரத்தில் இந்த தேனியை தான் சொல்றாரு. அது தன்னலம் தான், தன்னலத்துக்கு தான் தேனை உண்ணுது, ஆனால் அதை சேமித்து வைப்பது பொதுநலமா மாறிடுது. நாம் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அது அந்த பூவில் உட்கார்ந்து தன் இறக்கையிலையும் மூக்களையும் மகரந்தத்தை ஒட்டி இன்னொரு பூவில் உட்கார்ந்து இந்த மகரந்தத்தை அந்த மகர பூக்களுக்கு கடத்தும் போது, அந்த மகரந்தத்தை இன்னொரு பூ கடத்தும் போதுதான் அது சூழ் கொண்டு காய்க்குது. அப்ப தேனி செத்து போச்சுன்னா என்னன்னா அவ்வளவு கதை முடிஞ்சிருது. ஆலமரம் அரச மரம் எத்தனை லட்சம் விதைகள் விழுகுது. ஒரு ஆலமரத்தின் விதை என்பது மீனின் சினை முட்டையை விட சின்னது என்கிறார் அவை பெருமாட்டி.